தினசரி புதுசு புதுசாக வரும் சர்ச்சைகளால் தூக்கமின்றி தவிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலினே மேடையில் பேசியது நினைவிருக்கலாம். தற்போது செந்தில் பாலாஜியின் கைது, அடுத்தடுத்த அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ரெய்டுகள், பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். மேலும் 3 அமைச்சர்கள் மீது நிலுவையில் இருக்கும் ஊழல் வழக்குகள் என்று அடுத்தடுத்த சிக்கல்கள் திமுக தேர்தல் கணக்குகளில் நெகட்டிவாக்கிவிடுமோ என்ற விவாதம் சூடுபிடித்திருக்கிறது. வரவுள்ள 2024 தேர்தலில் 40-40 எங்களுக்கே என்று திமுக தலைவர்கள் கூறி வந்தாலும், அடுத்தடுத்து சிறைக்கு செல்லும் அமைச்சர்களாலும், இந்தியா கூட்டணியில் நடக்கும் குழப்பங்கள் மற்றும் கட்சிக்குள்ளேயே எழும் அதிருப்திகளாலும் உள்ளுக்குள் குமரிக் கொண்டிருக்கிறார்களாம் தொண்டர்கள். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் வாங்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று 6 மாதங்கள் ஆக போகிறது. இன்னும் பெயில் கூட கிடைக்கவில்லை. அப்படியே பெயில் கிடைத்து வெளியே வந்தாலும் முன்பு போல தீவிர அரசியலில் ஈடுபடுவாரா என்றும் உறுதியாக சொல்ல முடியாது என்கிறார்கள் கரூர் வாசிகள். கொங்கு மண்டலத்திற்கு பொறுப்பாளராக செந்தில் பாலாஜிக்கு அடுத்தபடியாக வேறு யாரையுமே திமுக தலைமை நியமிக்காததால் அங்கு திமுக வீக்காக கொண்டிருப்பதாக புலம்புகிறார்கள் கொங்கு உடன்பிறப்புகள். உடன்பிறப்புகளின் புதிய தலைவலியாகி இருக்கிறது பொன்முடி மீதான தீர்ப்பு. 3 ஆண்டுகள் சிறை தண்டனையால் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏ பதவிகளை இழந்து திமுக வரலாற்றிலேயே சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்ற முதல் அமைச்சர் என்கிற அவப்பெயரை பெற்றிருக்கிறார் பொன்முடி. மேலும் அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், அனிதா ராதாகிருஷ்ணன், தங்கம் தென்னரசு ஆகியோர் மீதும் தலைக்கு மேல் கத்தியாய் மிரட்டி வருகின்றன ஊழல் வழக்குகள். சமீபத்திய சென்னை வெள்ள நிவாரணம், மகளிருக்கான உரிமைத் தொகை, நகைக்கடன் தள்ளுபடி ஆகியவை அனைவருக்கும் கிடைக்காதது, அதனால் பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் கோபம், திமுகவினர் மற்றும் திமுக ஆதரவாளர்கள் மீது எக்கச்சக்கமான அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ரெய்டுகள் என்று இன்னும் பல நெகட்டிவ் விஷயங்கள் திமுக அரசிற்கு எதிராக உள்ளன. திமுகவினருக்கே கட்சி தலைமை மீது கொஞ்சம் அதிருப்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது. 2021 தேர்தலின் போது ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்களை சிறைக்கு அனுப்பியே தீருவேன் என்று சபதம் போட்ட முக ஸ்டாலினால் ஆட்சிக்கு வந்த 2.5 ஆண்டுகளில் இதுவரையில் ஒரு அதிமுக அமைச்சரை கூட சிறைக்கு அனுப்ப முடியவில்லை. வழக்குகள் கூட தொடர்ந்து நடக்கவில்லை. தொடக்கத்தில் அதிரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகள் நடைபெற்றதோடு சரி, அது மட்டுமல்ல, டெண்டர்கள், டாஸ்மாக் பார் உரிமம், பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டுகள், அரசு வேலைவாய்ப்புகள் என்று எதிலும் திமுகவினருக்கு முன்னுரிமை கொடுக்கப்படவே இல்லை என்றும், அமைச்சர்களே வருமானம் பார்ப்பதாகவும், கீழ்மட்டத்தில் இருக்கும் தொண்டர்களுக்கு சிறு வேலைகளை செய்து கொடுக்க கூட மறுப்பதாகவும் திமுகவினர் மத்தியில் குமுறல்கள் இருக்கவே செய்கிறது. அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட பல மாவட்ட தலைவர்களுக்கு எதிராக வெளியான வீடியோக்களே இதற்கு சாட்சி. இப்படி அடுத்தடுத்து கிளம்பும் பிரச்சனைகளை சரி செய்ய திமுக தலைமை என்ன செய்ய போகிறது? தேர்தல் நெருங்கும் வேளையில் இத்தனை நெகட்டிவ் விஷயங்கள் இருப்பதை ஸ்டாலின் எப்படி சமாளிக்கப் போகிறார்? அதிரடி அரசியலில் இறங்கினால்தான் உண்டு, தடுப்பாட்டமே ஆடிக்கொண்டிருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகத்தான் போகும் என்பதை தலைமையிடம் எப்படியாவது புரிய வையுங்கள் என்று நொந்து கொள்கிறார்கள் லோக்கல் திமுகவினர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.